வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட் சிக்னலை வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிறது. ப்ரோ எனக்கு அடிக்கடிக்கே 999 ப்ளஸ் போயிட்டே இருக்குது ப்ரோ, நான் எப்படி ப்ரோ அதை சரி பண்ணுறது? ஸ்டாண்டர்டாக எனக்கு ஒரு 100 இருக்கணும் ப்ரோ, அப்போ தான் என்னால் நார்மல் கேம் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 300-400 கூட இருக்கும். ஸோ அவங்களாம் மெயினாக இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு எதனால் அப்படி போகுதுன்னு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி ரீசால்வ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த வீடியோ கணக்கு சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு நெட்டு பார்த்தீங்கன்னா ஒர் 300 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோவில் அடிப்பீங்க கரெக்டாக ஒரு செகண்டுக்கு அப்புறமா வரும். அந்த ஒரு செகண்டில் ஆப்போசிட்டில் இருக்க எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரே ஹெட்ஷாட்டில் தூக்கிட்டு போயிடுவான். ஸோ இதுதான் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு எக்கச்சக்கமான பேர் நடந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கும் அடிக்கடிக்கு நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்படியே சரி பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்து, ப்ரோ எனக்கு ரொம்ப நாளாக இப்படி தான் ப்ரோ இருக்குது, 400-500 இருக்குது ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, உள்ள இடத்துக்கு க்ளோவலே போட முடியல, இங்கே ஓடி போய் ஒரு கவர் எடுக்கிறதுக்குள்ளே போட்டுருந்தாங்க ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது, ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ, நான் இதை பற்றி வீடியோ போடலான்றதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து என்னை திடீர்னு என்ன கண்ணை திறந்து விட்டீங்க. ஸோ அதனால் இன்றைக்கே உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் கன்ஃபார்மு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப் டு டேட்டு என்ன அப்டேட் இருக்கோ, அதாவது மொபைல் அப்டேட்டு, நார்மலான நம்ம ஓஎஸ் அப்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க சாஃப்ட்வேரை. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் செட்டிங்ஸை வந்து எல்லாருமே ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் சரியாகனாலும் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதையும் சொல்லித்தரேன் இதே வீடியோலேயே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் எல்லோரும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரீசெட் டைப் பண்ணால் வரும், அப்படி இல்லைனா நெட்ஒர்க் ரீசெட்டுன்னு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஏன்னா நெட்ஒர்க் சம்மந்தமானது தான் இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில். ஸோ நெட்ஒர்க் ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் ரீசெட் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ வெறும் ரீசெட் டைப் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வரும், இது யாரும் மாற்றி பண்ணுறக்கூடாது. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீசெட்டுன்னு டைப் பண்ணுறேன். ரீசெட் ரேட்டு, பிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனு, ஆல் செட்டிங்ஸாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக நெட்ஒர்க் செட்டிங்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் ஃபோன் செட்டிங்ஸோ இல்லை ஆல் செட்டிங்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ ஃபோன் ரீசெட் கொடுத்தீங்கன்னா மொத்தமும் போயிடும், ஃபோனில் இருக்கிறது எதுவுமே இருக்காது. மொபைல் கடையிலேருந்து வாங்கிற மாதிரி புதுசாக இருக்கும். நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அளவு, அதாவது இதை வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா ஒரு சில இது மட்டும்தான் வரும், அதெல்லாம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் நான் சொல்கிறேன். ஆல் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளே இருக்க, அதாவது உங்களோட ஸ்டோரேஜில் இருக்கிறது எதுவுமே டெலிட் ஆகாது. பட் ஆனால் ஃபோனில் நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுக்கீங்களோ எல்லாமே போயிடும். இந்த டார்க்கு தீம் எல்லாமே போயிடும், கீபோர்ட் டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாமே போயிடும். சரி ஓகே, அதனால் வந்து எல்லாருமே ரீசெட் நெட்ஒர்க் மொபைல் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஏ சிம்னு இருக்கும். நீங்கள் வந்து எந்த சிம் மூலமா வந்து நெட்டை யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் வந்து ஜியோவில் தான் நெட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் வேறு ஒரு வீடியோ, அந்த வீடியோ உங்களுக்கு வேணுனா கேளுங்க. ப்ரோ நான் ஒய்ஃபைல ப்ளே பண்ணுறேன் ப்ரோ, அப்போ ஒய்ஃபைல நெட் இல்லைன்னா எனக்கு என்ன ப்ரோ பண்ணுறது மொபைலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ நான் போடுறேன். அப்படி கேட்டால் தான் போடுவேன், கீழே கொஞ்சம் பேருக்கு கேட்கக்கூடாது, மினிமம் நிறைய பேர் கேட்டால் தான் போட முடியும் அந்த வீடியோலாம், ஏன்னா கொஞ்சம் அது ரேரான வீடியோ. சரி ஓகே, மோஸ்ட்டாக எல்லாருமே மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து எந்த சிம்மோ அந்த சிம்மை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட் கிளிக்கும். ஸோ பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா போதும், ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இருக்க அதில் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 4-5 seconds எடுத்துக்கும். ஸோ அது எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டடகம்னு ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ப்ளீன் ரீசெட்டுன்னு வருது. ஸோ எனக்கு வாய் லைட்டாக திக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ ரீசெட்டு வந்துடுச்சு. இப்போ உங்கள் நெட்ஒர்க்கை வந்து எந்தெந்த ஆப்பில் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நெட்ஒர்க் ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்கீங்களோ, ஸோ அது எல்லாத்தையும் இது வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மொபைல் வாங்கும்போது எப்படி உங்கள் மொபைல் வந்து எந்த ஒரு ஆப்பையும் வந்து உங்களோட நெட்ஒர்க்கை வந்து கனெக்ட் பண்ணாமல் இருந்ததோ, ஸோ அதே மாதிரி இப்போ இருக்குது. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் மொத்த சிம்மில் உங்கள் சிம்மில் வர மொத்த நெட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒரே ஆப்லேயே கொடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நெட் வரும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் தானே யூஸ் பண்ணுறீங்க, ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிவிட்டு கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயரில் மட்டும் நெட்ஒர்க் ஆக்சஸ் அலோவ் கொடுத்து வச்சு பாருங்கள், கரெக்டாக வந்து உங்களுக்கு நெட்டு வரும். அப்படி வரல, இதுக்கும் வரலன்னா இன்னொரு வழியும் இருக்கா, அதையும் சொல்கிறேன். சரி ஓகே, இப்படி வந்திருக்கும், இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஒர்க்காக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒர்க் ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் எல்லோரும் பிளாக் வந்துக்கோங்க. பிளாக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின்லேயே இருக்கும் எங்களது மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்குது, அப்படிலாம் நீங்கள் கூட மொபைல் நெட்ஒர்க்குன்னு சர்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டா யூசேஜ்னு டைரெக்டாக கூட சர்ச் பண்ணிக்கலாம். டேட்டா யூசேஜ் வராது, டேட்டா யூசேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் பேஜ்லேருந்து அதனால கரெக்டாக இருக்கும். ஸோ மொபைல் நெட்ஒர்க் சர்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ்னு கீழே இருக்கும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் நெட்டு போயிட்டு வரும்போது ஏரோப்ளேன் மோடை வந்து போட்டு வரீங்க, ஓகேவா? ஸோ அப்படி போட்டு வந்தால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் வந்து இப்போ நிறையா போட கனெக்ட் ஆகிருக்கும், நிறைய சுற்றி இருக்க சிக்னல்ஸோட டவர்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் மோடு போடும்போது அது எல்லாமே சடனாக டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்பி நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக சர்ன்னு அங்கேருந்து நெட் அப்படியே இழுத்து விடும், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு கனெக்ஷன் தேவை, இப்போ ஒரு மேக்னெட் மாதிரி அப்படியே இழுக்கும் சுற்றி இருக்க இது இல்லையா. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நெட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் திரும்பி நார்மலாக மாறிடும். அதனால் வந்து அது யூஸ் பண்ணுறது அந்த டைமிங் சடன் டைமுக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி நார்மலாக ஆகிடும். ஸோ அது யாரும் யூஸ் பண்ணாதீங்க. சரி ஓகே, அந்த ஸ்டெப் ஒர்க் ஆகல ப்ரோ, நீங்கள் அந்த நெட்ஒர்க்கை ரீசெட் பண்ண சொன்னீங்க அப்போ கூட எனக்கு வருது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேட்டா யூசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல் நெட்ஒர்க்கில் போயிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிம்மோ அந்த சிம்மு மேலே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நான் ஜியோ. ஸோ ஜியோவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்பில் வந்து உங்களோட நெட் வந்து யூஸ் ஆயிருக்குன்னு மொத்தத்தையும் காமிச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் நெட்டு வந்து மோஸ்ட்டாக எந்த ஆப்பில் வந்து அதிகமாக போயிருக்குன்னு நீங்கள் இதை வச்சு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் தான் நிறைய போயிருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ உறிஞ்சிருக்கு அப்படின்னு க்ளீனாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ எம்பி கணக்கில் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்திஸ் மந்த்னு எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ நான் இந்த மாதமே அவ்வளோ தான் பார்த்துருக்கேன்னா பார்த்துக்கிங்களேன், என்னோடய மந்த்லி பார்த்தீங்கன்னா 2000 GB எனக்கு, ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 GB கூட தாண்டாது ஒரு மாதத்துக்கு, அவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன்னா 100 கூட இருக்கிறது 50 தான் தாண்டும், 50 தாண்டது பெரிய விஷயம். சரி ஓகே, அதை நான் வேறு எதுவும் கான்செப்ட் உள்ள போய்டுவேன் பேசணும்னா நம்ம வந்த விஷயத்த பேசுவோம். இப்போ யாரெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளையாடுவீங்களோ ஸோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளையாடினா போதும் ப்ரோ, எனக்கு வேறு எந்த ஆப்பும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரை தவிர மற்றது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்டாக அவ்வளோ யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதில் போயிட்டு கீழே உங்களோட மொபைல் டேட்டா வந்து அலோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரன்னிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் மெயினாக ஆஃப் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா ஏன் ப்ரோ இந்த பேக்ரவுண்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிம்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100% நெட்டு தருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருந்து ஒரு 20% இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கும், அதாவது நீங்கள் அலோவ் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்கில். இப்போ பேக் சைடில் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டே இருக்கீங்க, பேக் சைட்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா உங்கள் சிம்லேருந்து வர நெட்டை அதுலேருந்து ஒரு 20% இழுக்கும். அப்போ உங்கள் டைமில் உங்களுக்கு 100% வந்தால் தானே அந்த நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடும் கரெக்டாக இருக்கும், அதுலேருந்து 20% எடுத்தால் பார்த்தோம் ஒரு 200-300 அப்படி போகுமா? ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வரப்போகுதுன்னா அது என்ன பண்ணால் உங்கள் சிம்மில் இருக்க அந்த நெட்டை வந்து இழுக்கும், அந்த ஆப் இழுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நெட்டு குறையும், ஓகேவா? ஸோ அப்படி குறைஞ்சா ஒரு சிலருக்கு அதுலேயே நின்றோம் அப்படி, ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொட்டும் மெசேஜ் லைக்ஸ் கொட்டும், ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி போகும். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா மெசேஜ் தாறுமாறாக வரும் நிறைய குரூப்ஸில் இருந்தால். ஸோ அந்த மாதிரி குரூப்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நெட்டு பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு குரூப்லேருந்து ஒருத்தன் மெசேஜ் அனுப்புகிறானா, அவன் சும்மா ஒரு மெசேஜோட நிறுத்த மாட்டான், நூற்றுக்கணக்கான மெசேஜ் அனுப்புவானுங்க ஒரு குரூப்லலாம். ஸோ அந்த டைமில் உங்களோட நெட்டு வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வருமா இல்லை வாட்ஸ்அப்புக்கு வருமா? வாட்ஸ்அப் நெட் இருந்தால் தானே மெசேஜே வரும். ஸோ அந்த நெட்டு வந்து அப்போ பார்த்துக்கோங்க, நெட் இருந்தால் தான் மெசேஜ் வரும். அப்போ அந்த நெட்டை வந்து வாட்ஸ்அப் இழுக்குது இல்லையா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து நெட்ஒர்க் வரும். ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்கும் எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவானுங்க, உங்களை செக் பண்ணுவாங்க, நிறைய வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம், ஒரு சில ஹேக்கிங் கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு வரவே வராது சுத்தமாக.
ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்லுறேன்னா, எல்லா ஆப்பை உங்களுக்கு எந்த அந்த ஆப்பில் தேவை, உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நெட்டு கான்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் எல்லா ஆப்லையும் வந்து உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் ரன் ஆகுது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். பேக்ரவுண்ட் ரன்னிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட்டன கேம் உள்ள போன ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களா, திரும்ப வந்து வீடியோ பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இந்த நான் சொல்கிறத க்ளீனாக கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பேக்ரவுண்டை வந்து அலோ கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு திடீர்னு ஃப்ரெண்டு கூப்பிட்றான் கேம் விளையாடான்னு, ஸோ அதை நான் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே இப்படி மினிமைஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி மினிமைஸ் பண்ணிட்டு நான் அப்படியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு கேம் விளையாட்டுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தாங்கன்னா அந்த யூடியூப் சேனல் அப்படியே யூடியூப் ஆப் அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல அந்த வீடியோ விட்டு போனீங்களோ அப்படியே இருக்கும். இதுதான் அந்த பேக்ரவுண்ட். இது இப்போ இதை இந்த பேக்ரவுண்ட் இடம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் இந்த இது ஆஃப் பண்ணி இருக்கும்போது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இப்படி மினிமைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு என்னடான்னு கேட்டு வந்தால் கூட அந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் நார்மலாக வந்துடும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அந்த வீடியோவில் நிற்காது, நார்மலாக மெயின் மெனுக்கு வந்துடும். ஃபஸ்ட்லேருந்து தான் யூடியூப் ரீலோட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து வரும், ஓகேவா? ஸோ இதுதான் பேக்ரவுண்டில் நிற்கிறதுக்கான ப்ரொசீஜர், அந்த பேக்ரவுண்ட் டேட்டா வந்து இதுதான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நீங்கள் கேம் விளையாடும் போது அது அந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கணும் இல்லையா, அந்த பேஜை நீங்கள் பார்த்த வீடியோவில் அப்படியே நிறுத்தி வச்சுக்கணுமா? ஸோ அதுக்கு கொஞ்சம் நெட்டு தேவைப்படும். அதனால வந்து கொஞ்சம் சிக்னல் உங்களோட நெட்ஒர்க் சிக்னல் வந்து கொஞ்சம் சிக்னல்ஸ் அது வச்சுக்கும். அப்போ உங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது கொஞ்சம் நெட்ஒர்க்கை வந்து இது பண்ணி வச்சுக்கோம். அதனால வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பேக்ரவுண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட மொத்த இதுதான். ஸோ இது ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு மெயினாக வந்து நீங்கள் இது பண்ணுற விஷயம். ஸோ இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் நெட்ஒர்க்கெலாம் ரீசெட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் திரும்பி இன்னொரு ஆப் உள்ள போகும்போது அலோ நெட்ஒர்க் டேட்டா ஆக்சஸ். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்போட அந்த ஆப் உள்ள போய் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அலோ கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி வேண்டாம் ப்ரோ எனக்கு ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளாண்டா போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களா, எதுக்குமே அலோ கொடுக்காதீங்க, ஜாலியாக நீங்கள் பண்ணு கேமுக்கு மட்டும் அலோ கொடுத்துட்டு போயிடுங்க. பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் நல்லதாக இருந்தது என் ஃப்ரீ ஃபயர், இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஃபெயில், ஏன்னா நெட்டு வரலான்னு காமிக்குது. நெட்ஒர்க் செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை கனெக்ட் ஆகாது, அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒய்ஃபை வந்து என்னோடய ஒய்ஃபை பாருங்கள் ஆஃபில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ரீசெட் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருந்தாலும் அதோட பாஸ்வேர்டு எல்லாமே இறந்துகிட்டு இருக்கும், நீங்கள் வந்து திரும்பி தான் பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணணும். சரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த எல்லா நெட்ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணுறோம் அந்த நெட்ஒர்க் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த டைமில் மொத்த நெட்டும் கட் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் நெட்டு மொபைலில் வர நெட்டு ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு ஆப்புக்கும் எதுக்கும் ஷேர் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நெட். மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி யூஸ் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு இதுக்கு மேற்பட்டும் என்னோடய நெட்டு வரவே மாட்டுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும், ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து மாற்றுவாங்க. ஸோ அதோ அதை பற்றி இந்த வீடியோ சொல்ல முடியாது, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பெருசு. ஸோ இதோட இது நிறுத்திக்கலாம். அந்த வேணும்னா நீங்கள் கேளுங்க ப்ரோ, இது நீங்கள் சொன்ன விஷயம் கூட எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ அதுவும் ஒர்க் ஆகலைனா, அந்த ஏபிஎன் செட்டிங்ஸும் போட்டு ஒர்க் ஆகலைனா நீங்கள் டேரெக்டாக உங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணோம், அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, ஆ சரி ப்ரோ உங்களுக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது நான் சரி பண்ணிடுறோம் அப்படி டின்ட்டு அடியோ வச்சுருவானு இதுதான் நடக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறேனே, ஒய்ஃபை வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒய்ஃபைக்காரங்க கிட்ட போய்ட்டு ப்ரோ எனக்கு நெட் வரலன்னு சொன்னீங்கன்னா அவன் டப்னு அங்கே போய்ட்டு செக் பண்ணுவான், ஓகேவா? ஆனால் சிம் காரெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டாக, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அது சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஒருத்தனோட வேலை கிடையாது, அது பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும், ஹெட் ஆஃபீஸ் அனுப்புவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல சிக்னல் வீக்குன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி நம்ம சர்வரை சரியாக வச்சுப்பாங்க, அதுதான் விஷயமும் நடக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயம், ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக நெட்டு வரும், மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வரும், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய யார் எல்லாருக்கும் ட்ரிப்பில் இன்ட்ரெஸ்ட் போதும் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக்கை மட்டும் அப்படியே தட்டி விடுங்க, மழை மாதிரி அப்படியே கொட்டணும், பூ மாதிரி கொட்டினா தான் நானும் அப்படியே பூ மாதிரி வீடியோ அள்ளி அள்ளி போட முடியும். நீங்கள் கொட்டணும் பார்க்குறதுல, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட 300 பேர் பார்ப்பீங்க, ஆனால் ஏன் உங்களுக்குலாம் அந்த லைக் போடணுங்கிற மனசு மட்டும் வரலன்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோண்டேஜ், ஒரு ஆஹா லைக் பண்ணாங்கம்மா என் வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம இன்னும் கரெக்டாக நல்லா சூப்பராக வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா வரும்.
ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட நாங்கள் எந்த யூடியூபர்ஸாக இருந்தாலும் லைக் கேட்கறதுக்கு ஒரே காரணம் அது மட்டும்தான். ஸோ அதனால தான் நான் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இப்போ 9K அடிக்க போகிறாங்க, ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய லெவல் போகணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அது நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்தா நடக்கும் நான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் என் மனசில். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சுடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஒன்று கொஞ்சம் நாள் தான், வேறு லெவலில் ஆரம்பிச்சுட்டு கரெக்டாம் எல்லோரையும் தூக்கி போட்டு முன்னாடி போய் நிற்கணும், அந்த லெவலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நம்ம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இந்த பெல் ஐகானை செட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற அப்டேட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். பை.